ககன்யான் திட்டத்தின் மாதிரி விண்கல சோதனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று சோதனை நடத்தப்படாது என்றும் மற்றொரு நாளில் இந்த சோதனை நடத்தப்படும் என்றும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் கூறியுள்ளார். எஞ்சின் செயல்பாடு இயல்பாக இல்லாததை கருத்தில் கொண்டு சோதனை திட்டமிட்ட நேரத்திற்கு 5 வினாடிகளுக்கு முன்பு நிறுத்தப்பட்டது. இதன் மூலம் ககன்யான் திட்ட மாதிரி விண்கலனை விண்ணில் செலுத்தும் முயற்சி ஒத்திவைக்கப்பட்டதாகவும் மீண்டும் ஆய்வு செய்து விரைவில் கலனை செலுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். முன்னதாக விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு முன்னோட்டமாக அதன் மாதிரி கலன் இன்று விண்ணில் செலுத்தப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட இருந்தது. தரையிலிருந்து ஒலியை விட 1.2 மடங்கு அதிக வேகத்தில் இந்த சோதனை கலனை தாங்கிச் செல்லும் TV-D1 எனப்படும் இந்த செலுத்து வாகனம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி மையத்திலிருந்து புறப்பட்டு 11.7 கிலோமீட்டர் வரை செல்ல இருந்தது. நமோ பாரத் என பெயரிடப்பட்டுள்ள இந்தியாவின் முதலாவது மண்டல அதிவிரைவு போக்குவரத்து முறையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். உத்தரப்பிரதேசம் சாஹியாபாத் ரேபிடெக்ஸ் நிலையத்தில் தில்லி காசியாபாத் மீரட் இடையேயான அதிவிரைவு போக்குவரத்து வழித்தட முனையத்தின் முன்னுரிமை பிரிவையும் அவர் தொடங்கி வைத்தார். 17 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த விரைவு போக்குவரத்து முறைக்கு நமோ பாரத் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த அதிவிரைவு ரயில் பயணிகளுடன் பயணம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது அனுபவங்களை கேட்டறிந்தார். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் இன்று நடைபெறவுள்ள சிந்தியா பள்ளியின் 125வது நிறுவன தின கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். மாலை 5 மணிக்கு நடைபெறும் இந்த விழாவில் பள்ளியின் பன்னோக்கு விளையாட்டு வளாகம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டும் பிரதமர் சிறந்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் சிறந்த சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். 1897 நிறுவப்பட்ட சிந்தியா பள்ளி வரலாற்று சிறப்புமிக்க குவாலியர் கோட்டையின் மீது அமைந்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கு இளைஞர்கள் பங்களிக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பீகார் மாநிலம் கயாவில் உள்ள மத்திய பல்கலைக்கழக 3வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய குடியரசுத் தலைவர் கல்வி மற்றும் ஞானத்துடன் இளைஞர்கள் அனைத்து துறைகளிலும் பெரும் பங்கு ஆற்ற முடியும் என்று தெரிவித்தார். நாட்டின் கடன் சுமையை குறைக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கௌடில்ய பொருளாதார மாநாட்டின் தொடக்க விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது உலக நாடுகள் இக்கட்டான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் காலத்தில் அவற்றின் கடன் சுமை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்தார். அவ்வாறு உலக நாடுகள் இக்கட்டான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் காலங்களில் ஐநா சபை, ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அல்லது உலக சுகாதார அமைப்பு என எந்த அமைப்பாக இருந்தாலும் அதன் பங்களிப்பு சிறப்பாக இருக்க வேண்டியது அவசியம் என்றார். தமிழ்நாடு உள்ளிட்ட 10 மாநிலங்கள் பாலின விகிதாச்சாரத்தை மேம்படுத்த தீவிர நடவடிக்கைகள் எடுத்துள்ளன என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய கண்காணிப்பு வாரியத்தின் 29வது கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த மாநிலங்கள் புதுமையான யுக்திகள் மற்றும் துரித நடவடிக்கைகள் போன்றவற்றின் மூலம் பாலின விகிதாச்சாரங்களை மேம்படுத்தியுள்ளன என்றார். இந்த நடவடிக்கைகளை பிற மாநிலங்களும் கடைபிடித்து பாலின விகிதத்தை மேம்படுத்த துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பழங்குடியின மக்களின் மேம்பாட்டுக்காக பல கோடி ரூபாயை மத்திய அரசு செலவிட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள சத்தீஸ்கர் மாநிலத்தின் பிஜாப்பூர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மத்திய அரசு முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது நிகழும் போர் உள்ளிட்ட அசாதாரண சூழல்களிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ராணுவ தளபதிகளின் 2வது மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், இத்தகைய எதிர்பாராத தாக்குதல்களை எதிர்கொள்ள ராணுவம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டியது முக்கியம் என்றார். வரும் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் நிகழவுள்ள சந்திர கிரகணம் நள்ளிரவில் இந்தியாவின் அனைத்து இடங்களிலும் தெரியும் என்று கூறப்பட்டுள்ளது. மேற்கு பசிபிக் பெருங்கடல், ஆஸ்திரேலியா, ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, கிழக்கு தென்அமெரிக்கா, வடகிழக்கு வடஅமெரிக்கா, அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென் பசிபிக் பெருங்கடல் ஆகியவற்றை உள்ளடக்கிய பிராந்தியத்தில் கிரகணம் தெரியும். இந்த கிரகணமானது அக்டோபர் 29ஆம் தேதி இந்திய நேரப்படி 1:05 துவங்கி அதிகாலை 2:24 நிறைவடையும். இந்த கிரகணம் 1:19 நீடிக்கும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 33 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கிய அவர், கொளத்தூர் பல்லவன் சாலையில் செயற்கை புல்தரையுடன் கூடிய கால்பந்து விளையாட்டு மைதானத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வுகளில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மறைந்த மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளாரின் உடல் அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட்டது. காவல்துறையினர் 21 குண்டுகளை முழங்கி பங்காரு அடிகளாரின் உடலுக்கு மரியாதை செலுத்தினர். முன்னதாக பங்காரு அடிகளாரின் உடலுக்கு ஏராளமான பக்தர்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். ஆளுநர் RN ரவி பங்காரு அடிகளாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்களோடு சென்று பங்காரு அடிகளின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும்
பங்காரு அடிகளாருக்கு அஞ்சலி செலுத்தினர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் 15வது நாளை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த 2 பிணைக்கைதிகளை ஹமாஸ் தீவிரவாதிகள் விடுதலை செய்துள்ளனர். பிணைக்கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த அமெரிக்காவைச் சேர்ந்த தாயும் மகளும் இஸ்ரேல் வந்து சேர்ந்தனர். அதே நேரத்தில் இரவு பகலாக காசா மீது வான்வழி தாக்குதலை மேற்கொண்டு வருவதாகவும் அங்கு பதுங்கியுள்ள 100 மேற்பட்ட தீவிரவாதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாகவும் இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. வான்வழி தாக்குதலில் தீவிரவாதிகளின் பதுங்கு குழிகள், ஆயுத கிடங்குகள் உள்ளிட்டவை அழிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபிய மன்னர் முகமது சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுதீன் அழைப்பின் பேரில் ரியாத்தில் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகள், ஆசியான் எனப்படும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ஆகியவற்றின் தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய உச்சிமாநாடு சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் தலைமையில் நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த உச்சிமாநாட்டில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இரு பிராந்தியங்களின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தீர்மானம் செய்யப்பட்டது. எகிப்துக்கும் காசா பகுதிக்கும் இடையே அமைந்துள்ள ரஃபா எல்லைப்பகுதிக்கு ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸ் பயணம் மேற்கொண்டுள்ளார். முற்றுகைக்குள்ளாகி இருக்கும் பாலஸ்தீனர்களுக்கு உதவும் வகையில் இந்த பயணம் அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். எகிப்து, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளோடு ஐநா தொடர்பில் உள்ளதாகவும் காசா பகுதிக்கு உதவும் நிவாரணப் பொருட்கள் அடங்கிய வாகனங்களுக்கு தடையின்றி வழிவிடுமாறு வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பாகிஸ்தானை 62 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றுள்ளது. சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் விளையாடிய ஆஸ்திரேலியின் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 367 ரன்கள் குவித்தது. 368 ரன்கள் என்ற இலக்கோடு பின்னர் விளையாடிய பாகிஸ்தான் 305 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்திய நட்சத்திர வீராங்கனை பி வி சிந்து அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டென்மார்க்கின் ஓரன்ஸ் நகரில் நடைபெற்று வரும் இந்த தொடரின் காலிறுதி ஆட்டத்தில் தாய்லாந்து வீராங்கனை சுபாண்டியா கேண்ட்லிங்கை பி வி சிந்து எதிர்கொண்டார். இந்த ஆட்டத்தில் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய பி வி சிந்து 21-19, 21-12 என்ற கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றார். தென்மேற்கு அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 நேரத்தில் புயல் சின்னமாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயல் சின்னம் அதிதீவிர புயலாக மாறி தெற்கு ஓமன் மற்றும் அதனையொட்டிய ஏமன் கடலோரப் பகுதிகளில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 23 தேதி வாக்கில் மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை முன்னறிவிப்பு தெரிவிக்கிறது.